வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா குயின்ஸ்லாந்து வந்திருக்கோம். இது எக்ஸாக்டான லொக்கேஷன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா செம்பரம்பாக்கத்துக்கிட்ட தான் இருக்குது. இதுக்கு டிக்கெட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து 550 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடல்ட்ஸுக்கு. மற்றபடி சில்ட்ரன்ஸுக்கு அவங்களுக்குலாம் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு ஐடியா இல்லைன்னு. என்ட்ரன்ஸு இது இவ்வளோ கூட்டமாக இருக்குது, நம்ம ஈஸியாக ரைட்ஸ்லாம் என்ஜாய் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. போகும்போது கையில் இந்த பேப்பர் ரோல் மாதிரி கையில் சுற்றி விட்ருவாங்க. இதில் தான் நீங்கள் என்னென்ன ரைட்ஸ் போகிறீங்களோ எல்லாத்தையும் டிக் பண்ணுவாங்க. என்ன நேரத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய டிக்கெட்ஸ்லேருந்து ஒரு மேப் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்தெந்த ரைட்ஸ் போகிறதுக்கு எக்ஸிட் எது, எந்தெந்த கேம்ஸ் ஆடுறதுக்கு நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் மெகா ட்ராப் தான் போகலான்னு இருந்தோம். அது ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து வந்த இடம் தான் இது. இது அந்தளவுக்கு நம்ம வந்து த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்காட்டியும் கொஞ்சம் நமக்கு வீடியோலாம் ஒழுங்காக வந்து இது பண்ண ரெக்கார்ட் பண்ண முடியல, நல்லாவே இருந்துச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போகக்கூடிய கேம்ஸ் வந்து எல்லாமே ஒன் டைம் மட்டும் தான் நீங்கள் போக முடியும். 2 டைம்ஸ் 3 டைம்ஸ்லாம் போக முடியாது. நீங்கள் ஒன் டைம் போகும்போதே பேப்பரில் வந்து டிக் பண்ணிடுவாங்க நீங்கள் எதுலாம் போயிருக்கீங்கன்னு. இந்த ட்ரெயின் கொஞ்சம் போக போக கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போயிட்டு திடீர்னு நம்ம வந்து ட்ரெயின் அப்படியே ஒரு மாதிரி சடன் பிரேக் போடுறதும் அதுவே நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். சரியான ஸ்பீடில் போகுது. இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்குங்க. இந்த கேம் ஆக்சுவலானால வீடியோ வந்து லாஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் தான் வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் இதோட ரொட்டேட்டிங் ஸ்பீட் வந்து ரொம்ப ஓவராகவே இருந்துச்சு. இது இன்கேஸ் நம்ம வந்து இந்த ஸ்பீடில் நம்ம வீடியோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணாலும் அது ஒழுங்காக வந்து அந்த வீடியோ வந்து ஒழுங்காக ஷூட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் நம்ம கிரிப்பு மிஸ் ஆகி செல்ஃபோன் கீழே வந்தாலும் வரலாம். ஸோ இதனை மட்டும் நான் கொஞ்சம் லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் வந்து ஷூட் பண்ணேன். எல்லாருக்கும் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த கேம்னா அந்த ரோலர் கோஸ்டர். பேண்ட் பாக்கெட்டில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே விழுந்துடும். நீங்கள் வந்து பேண்ட் பாக்கெட்டில் வச்சிங்கன்னா தப்பிக்கலாம். ஏன்னா நானும் ஃபஸ்ட் அப்படி தான் ட்ரை பண்ணப்பட்டது வந்து பாசிபிலிட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சவொடனே உடனே வச்சுட்டேன். சாமிட்டா ஹாய் பாபா.
ரோலர் கோஸ்டருக்கு அப்புறம் இந்த சென்ட்ராக்ஸ் ரைடே என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். காரணம் வந்து இது வேகம் உடல் அசைவாக இருக்கும், நார்மலாக இருக்காது. ஆனால் இது வந்து ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஃபியூ ரைட்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் வந்து எங்களோட லன்ச்சை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த லன்ச் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா சாம்பார் ரைஸ் அண்டு சப்பாத்தி வாங்கியிருந்தோம். சாம்பார் ரைஸ் மாதிரி டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு, பர்சல் டவுட்லாம் இல்லை. சப்பாத்தியும் டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. இங்கே வந்து அவுட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வர ஃபுட்ஸ் வந்து நீங்கள் வெளியிலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது அலோடு கிடையாது. லன்ச்சு கம்ப்ளீட் பண்ண பிறகு நாங்கள் வந்து ஹிமாலயன் ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஹிமாலயன் ரைட்லேயே நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வச்சுருந்தீங்க, ஷார்ட்ஸ் மாற்றிக்கிறது நல்லது. பிகாஸ் உங்கள் பேண்ட்லாம் வந்து தண்ணி பட்டு ஏதோ ஈரமாயிடும், இந்த வாட்டரோட ஃப்ளோ அப்படி இருக்கும். ஸோ நீ அங்கேயே ஷார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க நல்லது. இதுக்கெல்லாம் ஸ்பீடாக போகணும். இதுக்குதான் கவரை விசாராக வாங்கிவிட்டேன். சாந்தமா மாட்டேன்.
இல்ல டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அது பற்றி அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சிமுலேஷன் தியேட்டர் கம்ப்ளீட் பண்ண பிறகு ரோக்காரோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு டிசப்பாயிண்டிங்னா அந்த கிளாஸ் வந்து டிரான்ஸ்பரன்சி ரொம்ப கம்மியாச்சு. அது மாதிரி தான் டிசப்பாயிண்டிங்காக நான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி அந்த ஆமாம் இறக்கி மேலே ஏற்றோம் ஒரு மே அப்படி போகிறான். ஆமாம் ஆமாம் நல்ல வியூ. ஃப்ரெண்ட்ஸ் ரோப் கார்ல போயிட்டு I'm tired, you first. I write a second, third verse about the lies you go disperse. You never do shit, I know it hurts. We'll be right back.
இன்னைக்கு சாப்பிட்ட காபி வேற ஏதாவது பாப்கார்னே வேற சாப்பிட்டது மாலை எடுத்து Это мой дар к вам.